Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy samayal. Hello friends, welcome to Kutties healthy samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான சிறுகீரை பருப்பு கூட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அலசி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதோட நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ண அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் இதையும் நம்ம ஆட் பண்ணி அது கூட தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சால் போதும். நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் பருப்பு வாஷ் பண்ணி உடனே நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஊற வச்சுருந்தா கொஞ்சமாக அதுக்கேற்ற போல் தண்ணி வச்சு வேக வச்சு இறக்கிக்கோங்க. இது வந்து ஒரு கட்டு கீரை, ஒரு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன். நான் காம்புகளோடு தான் கிள்ளி வச்சுருக்கேன், நல்லா அலசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இந்த தக்காளி தான், இந்த சைஸ் தான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது மீடியம் சைஸ் தக்காளி. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே. இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகுலேயே சீரகமும் உளுந்தும் கலந்து வச்சுருப்பேன். ஸோ அதுவே போதும். அப்படி இல்லை, நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் சோம்போ இல்லை சீரகமோ தாளிக்கும் போது ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 3 பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் 2 வரமிளகாய் கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்த இதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நமக்கு ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சாஃப்டானால் போதும். இப்போ நம்ம 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மீடியம் சைஸ் தக்காளி. இதை நம்ம நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். மூடி வச்சா நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா ட்ரையாக இருக்குது, அலசி பொடியாக கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்த நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி சேர்ந்து வர போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை ஆட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது, ஒரு கட்டு. ஆனால் இது வதங்க வதங்க நமக்கு கொஞ்சமாக கம்மியாயிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூடவே நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சளும் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதோட ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம பருப்புலையும் தண்ணி வச்சு வேக வச்சுருக்கோம். இது கூட்டு நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதனால ஒரு 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு கீரையை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ண ரொம்ப வேக வைக்க மாட்டோம். பாருங்கள், நம்ம பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது நம்ம குழைய வேக வைக்காமல் இது போல் மிதமாக நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நம்மளோட கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது 5-7 மினிட்ஸ் நமக்கு நல்லா வெந்து வந்து ரொம்ப வேக வைக்க வேணாம். அந்த காம்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா வெந்தது தெரியும். அவ்வளோதான், இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. காரெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. பருப்போடு சேர்த்து நீங்கள் பச்சை மிளகாய் வேக வைப்பீங்கன்னா அந்த ரெட் சில்லி பவுடரும் இந்த மிளகாயும் வரமிளகாயும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்,
பருப்பு ஆட் பண்ண பிறகு கீரையும் பருப்பு நல்லா கலந்து வரும்படிக்கு நம்ம ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு 5 to 7 minutes நாம் அப்படியே வேக வைக்கும்போது அந்த பருப்போட கீரையும் கலந்து அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இப்படி நல்லா நம்ம ஸ்டவ்வில் கலரி விட்டுட்டு ஒரு 5 to 7 minutes வைக்கும்போது ஒரு கொதி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 spoon மிளகுத்தூள் நம்ம இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சிறுகீரை பருப்பு கூட்டு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்க்கும்போதே பிள்ளைங்களாம் இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான சிறுகீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரைகள் ரொம்பவும் நல்லது. அதாவது நம்ம டைஜஷனுக்கு, நெக்ஸ்ட் நம்ம ஹீமோக்ளோபின் டெவலப்மெண்ட்க்கு, கால்சியம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கூட்டு பொரியல் கடையல் இது போல் செஞ்சு சாப்பிடும். நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.